எம்பையர் சாய் புரூஸ், இந்த தமிழகத்தின் ஒருங்கிணைக்க வந்த ஒரு கன்வீனர் சீஃப் ஆர்கனைசிங் சேர்மன் சாய் புரூஸ் நான் தான். என்னுடைய தாழ்மையான ஒரு வணக்கத்தையோடு நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து வந்து முக்கியமாக இந்த தமிழக மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த கராத்தே சார்பாக நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, தமிழகத்தின் மாணவர்கள் முறையாக தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று, அது வந்து மாவட்ட அளவிலும் இருந்து மாநில அளவில் வந்து தேசிய அளவில் அவர்கள் பங்கு பெற வேண்டும். இந்த பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக இலவசமாக அவர்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய மேலான கருத்து. அந்த கருத்துக்கு பல எதிர்ப்புகளும் பல போட்டிகளும் இவர் செய்யக்கூடாது என்ற ஒரு தடைகளும் நிறைய இருந்தாலும் செய்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னை ஊக்குவிக்கின்ற என் உயிர் தோழர்களோடும் இந்த செயல் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இலவசமாக அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய இந்த கராத்தே போட்டியில் ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக இந்த மாநிலத்தில் இலவசமாக எடுத்து செல்வார்கள். அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதுபோலவே ஒவ்வொரு சீனியர் மாஸ்டர், கராத்தே மாஸ்டர் எல்லாமே நமக்கு வந்து அவங்கெல்லாம் அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்து ட்ரெடிஷ்னல் கற்றுக் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி வந்து அது ஸ்போர்ட்ஸ் கராத்தேங்கிற பேரில் சொல்லிக்கலாம். ஆனால் கராத்தேங்கிற பேர் ஒன்று தாங்க. அந்த கராத்தே பேரை வந்து வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் மரியாதையும் பல கௌரவத்தையும் நம்ம சமுதாயத்தில் தேடிட்டுருக்கோம். பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, பல போலீஸ் அதிகாரிகள் மத்தியிலும் சரி, கராத்தேவை வாங்க சார், உட்காருங்க சார்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த கராத்தேங்கிற ஒரு பேருக்காக தான் நிச்சயமாக சொல்கிறாங்க. அந்த கராத்தேங்கிற பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு சில தீய சக்திகள் உள்ளே பூந்துட்டு பல தேவையில்லாத வார்த்தைகளை வெளியே விட்டுட்டு இதை வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டும் இருக்காங்க. பெற்றோர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் நிச்சயமாக. இது முறையான கராத்தேவா அல்லது முறையற்ற கராத்தேவா, இந்த கராத்தே மூலமாக செயல்படக்கூடிய கருத்துக்கள் நியாயமானதான்னு நீங்கள் பார்க்கணும். நான் வந்து ஒரு 40 வயசுக்கு முன்னாடி இருந்த கராத்தே மாஸ்டர் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நீ கராத்தே வந்து 4 கராத்தே மாஸ்டர் தேடுறதே கஷ்டமாக இருந்த காலம், இன்றைக்கி 400,000 கராத்தே மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். இதெல்லாம் எங்கேருந்து வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர்கள் மூலமாக தான் வளர்ந்துருக்கு. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு வழிகாட்டிகளுக்கு நிச்சயமாக நாம் ஒரு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். இன்னொரு கோரிக்கையை வச்சேன் நான். அதற்கு 1000 கிண்டலும் கேலிகளும். மூன்றாவதாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் பல தலைவர்கள் வந்தாலும் நிச்சயமாக ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியோ இராணுவ வீரனோ அந்த விழாவில் கராத்தே விழாவில் நிச்சயமாக பங்கு பெற்று பல மாணவர்களுக்கு பரிசு வாங்கும்போது அந்த பரிசை வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகுதியானவர்கள் நிச்சயமாக இந்த இராணுவ வீரர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் கூறினேன். காவல்துறை அதிகாரிகளானாலும் இராணுவ வீரனானாலும் ஒரு இராணுவனானாலும் இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண இராணுவ வீரனானாலும் அவர்கள் கையில் வாங்குவது தான் நமக்கு ஒரு பெருமை. ஏன்னா நம்மை வந்து காத்து கொண்டிருக்கும் காவல் தெய்வங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. கராத்தேவை நிச்சயமாக ஒரு முறையான வழியில் செயல்படுத்துவோம், வழிநடத்துவோம். இதற்கு வந்து பெற்றோர்களின் விழிப்புணர்வு மிகவும் அவசியம். பல காரணங்களும் பல கேலிக்கூத்துகளும் சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்கிட்ட பேசுவாங்க. நிச்சயமாக அது நடக்காமல் இருப்பதற்காக பெற்றோர்கள் தான் அவர்களை புரிய வைக்க வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஒரு நல்ல தருணத்தில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.